எவ்வளவு போட்டோ எடுக்கிறாண்டி? ஏ அதோ அவன் தான், புடிங்க புடிங்க. அதோ போட்டோ எடுக்கிறது மார்க் பண்ணி நெட்ல விடுறது லோ லோனு அலையறானுங்க. இனிமே இந்த ஏரியாவுல உன்னை பார்த்த மகனு மூஞ்சு பேந்துரும். ராஸ்கல், இப்ப போ, வா போலாம் வாடி. ஏய் என்ன பண்ணிக்கிறா அப்பனே முனியாண்டி? இந்த மாதிரி போட்டோஷாப்ல டுபாக்கூர் வேலை பார்த்து வச்சதுக்கு என்ன தண்டிச்சிடாதப்பா. அப்புறம் ஜனாதிபதிக்கு குண்டு வைக்க போறேன்னு மிரட்டுறவன், ஏர்போர்ட்ல பாம் இருக்குன்னு பயமுறுத்துறவன், கிளாஸ் டீச்சருக்கு லவ் லெட்டர் எழுதுற பசங்க, செக்ஸ் வெப்சைட்டை ஓபன் பண்றதுக்குனே வர சிலிமிச்ச முடிச்ச பயலுங்க, இப்படி எந்த காவாலி பயலும் என் நெட் சென்டருக்கு வராம நல்லவங்கள மட்டுமே அனுப்பி வைப்பா? சென்டர்ல கேமரா வேற வேலை பண்ண மாட்டீங்க. மொத்தத்துல இன்னைக்கு எந்த வில்லங்கமும் இல்லாம தொழில் நல்லபடியா நடக்கணும் அப்பனே. சரிண்ணா சரிண்ணா, வாங்கிடுறேண்ணா. தம்பி மூளை ஒண்ணு பார்சல். சரிண்ணா ரத்த பொரியல். சரிண்ணா பவுச்ச முட்டை. ஓகேண்ணா ஓகேண்ணா, அண்ணே ஓபன் பண்ணுவீங்க, நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே, தேங்க்யூண்ணா. மூளை இல்லையா? முதல்ல நீ வெள்ளவா, அங்க என்ன எழுதிருக்கு கொஞ்சம் படி. புனியாடிவில சுத்த செய்வோம். சுத்த செய்வோமா? அது ரெண்டுக்கு நடுவுல பெருசா எழுதிருக்க. அது இங்கிலீஷ்ல இருக்கு. ஏண்டா இன்டர்நெட் சென்டர்னு இங்கிலீஷ்ல எழுதி இருக்கத படிக்க தெரியாத நீ உள்ள வந்து மூளை இருக்கான்னு கேக்குறியா? உனக்கெல்லாம் ஒரு பேண்ட், ஒரு சட்டை, சட்டைக்கு மேல டை. ஓடி போ, மிதிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிரு. காலங்காத்தால மூளைக்கு ஏத்தரைக்குனே வரானுங்க. இத முதல்ல ஓபன் பண்ணும். எவன் வர்றான் எவன் போறான்னு தெரிய மாட்டேங்க. What a bike, sexy man. Excuse Hi. me. Yes. 1 minute. சார் நீங்க உள்ள வாங்க. இப்ப நீங்க வாங்க. இவன் போட்டிருக்க டிஷர்ட், ஜீன்ஸ், ஜீன்ஸ்ல இருக்க பாக்கெட், பாக்கெட்டுக்குள்ள இருக்க பர்ஸ், பர்ஸுக்குள்ள இருக்கிற பணம், கூலிங் கிளாஸ், இந்த கூலிங் கிளாஸ், வெளியில இருக்கிற பைக், பைக்ல இருக்க பெட்ரோல், இது எல்லாமே இந்த இன்டர்நெட் சென்டர் ஓனர் இந்த பாண்டியோடது. இப்ப சொல்லுங்க, நீங்க யார சொன்னீங்கன்னு? ஆஃப் கோர்ஸ் அது நீங்க தான். தேங்க் யூ. இப்ப நீங்க திரும்பி பார்க்க போலாம். பை. மறுபடியும் பை அவனுக்கு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இல்ல இருந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு பெட்டர் ஜாபுக்கு ட்ரை பண்றியாங்கிறதுக்காக ஒரு கம்ப்யூட்டரை ஒதுக்கி கொடுத்தா, ஓசில ஒரு சைட் விடாம நோண்டி பாக்குறது மட்டும் இல்லாம இப்படி வர சீன் காட்டிட்டு இருக்கியா நீ? எங்கடா போயிருந்தேன் பைக் எடுத்துட்டு? இதே மாதிரி அங்க ஒரு காமெடி. காமெடியா? எனக்கு தெரியும்டி, ஒரு நாள் நீ செமத்தியா வாங்குவேன்னு. ஹாபிக்கு போட்டோ எடுக்கிறாரா? ஹாபிக்கு ஏன்பா அடி ரொம்ப பலமா? வலிக்கலடா. வலிக்கலையா? அழகா இருந்தாடா. அப்ப இத விட பெருசா உனக்கு காத்திக்கிட்டு இருக்குடி. ஆரம்பிச்சிட்டானா? இனிமே அம்மா மூட் அவுட் தான். ஏய் பின்ன என்ன, கரெக்டா நீ புக் எடுத்ததும் அவனும் ஆரம்பிச்சிடுறான். தலைய தலைய ஆட்டிக்கிட்டு நீயும் ரசிக்க ஆரம்பிச்சிடுற. உனக்கு எங்க வலிக்குது? எல்லாத்தையும் விட்டுட்டு ஒத்தையா வந்து அவஸ்தப்பட்டு இருக்கியேன்னு நல்லது சொல்றேன் பாரு, எனக்கு தேவைதான். ஏய் அது யாருன்னு ஒரு நாள் போய் பார்த்தா? இது உன் ஊர் கிடையாது, மெட்ராஸ். எதையும் மிஸ்யூஸ் பண்றவங்க தான் இங்க ஜாஸ்தி. புல்லாங்குழல் வாசிக்கிறான்ட்டு போய் புல்புல் தாராவும் வாசிச்சான்ட்டு வருவே, மாட்டிக்காத. ஏய் மியூசிக்ங்கிறது ஒரு டிவைன் ஆர்ட். அது ஒரு நல்ல மனசுல தான் பிறக்கும், ஒரு நல்ல மனசுக்கு தான் புரியும். நீ சொல்ற மாதிரி தப்பான ஆளாவெல்லாம் இருக்காது. வேணும்னா ப்ரூவ் பண்ற. அதுக்கப்புறம் வேஸ்டோ.
www.ananda.com. ரொம்ப கிளிகிளிப்பா இருக்க. முதல்ல இதை வாட்ச் பண்ணு. என்டர். Excuse me. Yes. System. பிரேயர்க்கா. சிக்ஸுக்கு போங்க. ஆ. என்னங்க சிக்ஸுக்கு போங்கன்னு தானே சொல்றேன். ஏன் இதுக்கு ரியாக்ட் பண்றீங்க? அப்போ டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் டைம் என்னையே நோட் பண்ண சொல்றா? என்ன இந்த வெட்டு வெட்டுறா? எவன் வாழ்க்கையை எமங்கிட்ட கொடுக்க போறாளோ, எந்த கேனையை எங்கிருந்து மாட்ட போறானோ, இமெயில் அனுப்புறவர்களுக்கெல்லாம் இன்டர்நெட்டில் மாமா வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கு. முதல்ல இதை மாற்றணும். எல்லாம் என் தலையெழுத்து. பரவாயில்ல, வேறு ஆனந்தா ஆனந்தா. எக்ஸ்கூஸ் மீ. எஸ். சிஸ்டம் ஃப்ரீயா இருக்கா? ஃப்ரீயா இல்லைப்பா. சிக்ஸ் ஃப்ரீன்னு ஃபோன் வந்துச்சா? அங்க ஆல்ரெடி வேற ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்க தான் சார் ஃபோன் பண்ணாங்க. அவங்க தான் கால் பண்ணாங்களா? அப்ப போப்பா. அவருக்கு எவ்வளவு? 20 ரூபீஸ். ஆஹா, டேட்சீப். சீப்புன்ட்டு போறான். இவன் 20 ரூபா வச்சிருப்பானா? சார், சிஸ்டம் ஒர்க் பண்ணல சார். உனக்கு எப்பவுமே ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணாதே. இரு வரேன். இப்போ ஓகேயா? அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. ஹீட் தான் ரொம்ப ஜாஸ்தி, ஏசி ரொம்ப கம்மி. உனக்கு இந்த சட்டையோட ஜிப்பா போட்டிருந்தேனா சூப்பரா இருந்திருக்கும். டேய், என்னடா நடந்தது உள்ள? இதுல 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதே டிப்ஸ் வச்சுக்கோங்க. பாய். டிப்ஸா? ஐயோ, என் நெட் சென்ற நீலாங்கிற கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஆகிட்டாங்களே. இப்பதான் ஒரு வைரஸ் போச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு பாக்டீரியா வருது. ஓம்பை கண்ணாடி தான் உடஞ்சி போச்சு, மாத்திக்க. ஹேய், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே முக்கியம். ஏன்டா ஏசியை கம்மியா வச்சிருக்க? வா. எல்லாம் என் தலையெழுத்து. மச்சி, சாட்டில் ஒரு பார்ட்ஸ் என்ட்ரா இருக்கு. என்ன வேணுமா? யார் என்னன்னு வழக்கமான க்வெஸ்சன்ஸ் தான். அதுக்கு நீ என்ன சொன்ன? யூஸ்வல் க்வெஸ்சன்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டேன். போ, ரொம்ப டிஃப்ரெண்டாக அப்ரோச் பண்ணுறாராம். ஏய், என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏதோ மியூசிஷியன்ஸ் டீட்டெயில்ஸ் தேடிட்டு இருக்கிறதா சொல்லுது. அதுக்கு சாரோட ரிப்ளை? பீத்தோவன், மொசாஸ் சாய்க்கோ விஸ்கி மாதிரியான்னு கேட்டேன். என்னடா காலங்காத்தாலே விஸ்கி பிராண்டி ரம்முன்ற? உங்க ஊர்ல குடும்பம் நடத்த முடியாது. ஆள் உடுப்பா சாமி. ஏய், பஸ் ஸ்டாப்ல தினமும் என்ன ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பார்க்க ஸ்மார்ட்டா தான் இருக்கான், ஆனா இந்த பசங்கள உடனே ஓகே பண்ணிருக்கிறது இல்ல. ஏய், என்னாச்சு? மியூசிக் போய் யாருன்னு பாக்கலாமா? லூசா நீ, காலேஜ் டைம் ஆச்சு. நீ கிளம்பு, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வருவா. என்ன தைரியடே உனக்கு? என்ன வேணாலும் பண்ணி தொலை, நான் கிளம்புறேன். என்னை கொண்ட உடனே உடம்பெல்லாம் இந்த புடுங்கு புடுங்குது, இந்த குச்சி சரியில்லை. தம்பி, போதில் இருக்கும் போது எவனும் வர எவனும் போறோம், தெளிவா இருக்கும்போது எவனுமே வர்றதில்ல. கல்யாணி, தண்ணி ரெடியா? சுட தண்ணி தாம்மா. மியூசிக்ங்கிறது ஒரு டிவைன் ஆர்ட். அது ஒரு நல்ல மனசுல தான் பிறக்கும், ஒரு நல்ல மனசுக்கு தான் புரியும். புரியும்?
தெரியவே இல்ல. நீங்க எங்க எப்படி? அன்னைக்கு தான் போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்களே. வேற ஏதாவது ப்ராப்ளமா? நோ 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 சில் சில் சில். ஐ அம் சாரி. எதுக்கு சாரி? ஐ அம் சாரி ஃபார் தட் இன்சிடென்ட். சரி அது விடுங்க. நான் இந்த மியூசிக்க ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். பட் உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. ரியலி சூப்பர். பை தி வே, அது யாரு? உங்க ரிலேட்டிவா? அவர் ஹவுஸ் ஓனர். நான் பேச்சுலர். எனிவே, வீடு தேடி வந்திருக்கீங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. லெமன் ஜூஸ் சாப்பிட்றீங்களா? வாங்க ப்ளீஸ் வாங்க. உட்காருங்க. அப்படியே இதுக்கு பேரலலா பேக் சைடுல தான் இருக்கேன். ரெண்டு தரவு தள்ளி. நேற்று ஊட்டி நானும் என் ஃப்ரெண்டும் ஃபிளாட்ல தங்கியிருக்கோம். நீங்க? நான் சிவா. மார்க்கெட்டிங் ஜாப்ல இருந்தேன், பிடிக்கல, தூக்கி போட்டு வந்துட்டேன். பெட்டர் ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, ரொம்ப பண்ணாதீங்க. இதே மாதிரி எங்க ரூம்லயும் பேண்டீஸ் பிரேசியர்ஸ் இருக்கும். டேக் இட் ஈஸியா. பட் கேள்விப்பட்டிருக்கேன், பேச்சுலர்ஸ் ரூம்னா ஈ மொச்சுக்கிட்டு அழுக்கா எறும்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்னு. பட் உங்க ரூம் சான்ஸே இல்லை. ஏதோ கலைக்கூடத்துக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல். யூ ஆர் ரியலி இன்ட்ரஸ்டிங் பேச்சுலர். சம்திங் கிரேட். அவ்வளவுதானா ஸ்டாக்? ஹே, கம் ஆன். என்ன, வெளியில கிளம்புறீங்களா? ஆமா, நான் அடையார் வரைக்கும் போறேன். நீங்க? தரமணி வரைக்கும். காலேஜுக்கு டைம் ஆச்சு. கொஞ்சம் வழியில டிராப் பண்ண முடியுமா? யா ஷூர், வாங்க. தேங்க்ஸ். இப்ப பாரு. இருமா, விளையாண்டு பாப்பா வரந்து பாட்டி வேணான் பேசிட்டு இருக்கோம். Hi, good morning. Good morning. Who are you? படித்தேன் மொசாட்ஸ், பீத்தோவன், சைக்கோவெஸ்கி பற்றி எல்லாம். வாவ், வாட் அன் அமேசிங் மெமரிஸ் அவங்க லைஃப்பில். ஹே, பஞ்ச் ஆஃப் தேங்க்ஸ் யா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. இப்போ புரிஞ்சிருக்கோமே. ஓ, நீங்களா? இந்த உலகம் எவ்வளோ பெரிய ஆச்சரியம். லைஃபு, இந்த உலகத்தை நீங்கள் அன்னொன்னுவாக ரசிச்சிருக்கீங்க. ஐம் ஐ ரைட்?
இருக்கலாம், பட் ரசிக்கிற விஷயங்களோடலாம் கண்டிப்பாக வாழ முடியாது. வெறும் ஸ்பிரிச்சுவலிசம், கேபிட்டலிசம், கம்யூனிசம், நாசிசம், ஃபாசிசம், நியூட்ரலிசம், டெரரிசம்னு வெறும் பைத்தியக்கார ஐடென்டிட்டியோட பிரிஞ்சு கிடக்கிற இந்த உலகத்தில் என்னையும் ஒழிச்சிக்கிட்டு வாழ்றதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நான் வேற என்ன சொல்லுங்க, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுறேன் உங்களுக்காக. மிரட்டுறமா, உனக்கு இந்த உலகத்தை பற்றி எல்லாமே தெரியுது. எனக்கு ஐ லைக் யூ வெரி மச். உன் பேர் கூட சொல்ல மாட்டியா? சொல்றேன். யுவர் நேம் ப்ளீஸ். என்னோட பேர் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அருண். யா சுதா, இதில் ஒரு சைன் ப்ளீஸ். ஆ ஹியர் யூ கோ. தேங்க்ஸ் சுதா. யா அருண். இட்ஸ் ஓகே, நான் அப்புறமா கூப்பிட்றேன். ஓகே, கொஞ்சம் விளையாடலாமா? சுதா, ஆர் யூ அ ஃபீமேல்? இல்லை, என் பேர் சுதாகர். உங்கள் பேர்? பேரை மாற்றி சொல்லிடலாமா? ஓகே, மது. ஃபீமேல்? இல்லை, மது பாலகிருஷ்ணன். ஆமாம், எங்கே இருக்கீங்க? நான் சிங்கார சென்னையில் இருக்கேன். நீங்கள்? வாவ், பட் நான் செதஞ்சு போன சென்னையில் இருக்கேன். தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நீ தப்பாக எடுத்துக்கலண்ணா. 9884878888 இதே நம்பர். உங்ககிட்ட பேசணும், பழகணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். 9841459529 இது என்னோட நம்பர். பட் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கு, டூ டேஸில் சரியாயிடும். ஓகே ஓகே, தேங்க்ஸ், பாய். ஹாய் பிரியா, வாங்க உட்காருங்க. என்ன போட்டோஸ் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கீங்க? போட்டோஸ் இல்லைங்க, கிரேட் மாஸ்டர்ஸோட பெயிண்டிங்ஸ். ரியலி கிரேட். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. எங்க காலேஜ்ல கல்ச்சுரல் ப்ரோக்ராம், அதுக்கு சில மியூசிக் கலெக்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஓகே, உங்ககிட்ட பார்த்தேன், அதான் கேட்கலாமான்னு வந்திருக்கேன். தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகே. யானி, ஹரிபிரசாத் சௌரஷ்யா, ஜக்கர் ஹுசேன், குட், பிரிட்னி ஸ்பியர்ஸ், ஜெலோ, ஜாக்சன், பீத்தோவன், மோட்சாட், என்ட்ரிக். வாவ், இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் கலெக்ஷன். ஆ எதுக்கு அந்த கண்ணு? எனக்கு அழணும் தோணும். ஏன்? ஏதாவது நினைச்சு எப்பயாச்சும் அழணும் தோணும். அதுக்கு அப்பெல்லாம் அதை பார்ப்பேன், ஆறுதலாக இருக்கும். அழமாட்டேன். எப்பவுமே நம்ம பார்த்துக்கிறதுக்கு யாராவது இருந்தா அழத்தோணும் அது தெரியுமா? அதான் அந்த கண்ணு. சிவா, இங்க கொஞ்சம் வாயேன். வாயா சொல்றேன். அப்படியே உன் தலையில குட்டணும் போல இருக்கு. எதுக்கு? இந்த மாதிரி மண்டைய பார்த்தாலே எனக்கு அப்படிதான் குட்டணும் போல தோணும். அப்படினா எத்தனை பேர் கொட்டிருக்கீங்க? இனிமே தான். அப்ப பெரிய லிஸ்டே இருக்கும் போல இருக்கு. ஆஃப் கோர்ஸ், பெரிய லிஸ்டே இருக்கு. யாரெல்லாம் தெரிஞ்சிக்கலாமா? நம்ம சிஎம் கலைஞர் மண்டையில குட்டணும், சச்சின் டெண்டுல்கர் மண்டையில குட்டணும், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், கமல், ரஜினிகாந்த், முன்னாள் கியூபா பிரசிடென்ட் ஃபிடல் காஸ்ட்ரோ, அப்துல் கலாம், பில் கேட்ஸ், டாம் ஹாங்க்ஸ், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், லெய்டன் ஹெவிட், மைக்கேல் ஷூமாக்கர், மைக்கேல் ஜார்டன், டேவிட் பெக்கம், என்டிடிவி பர்காதர், இருந்திருந்தா தி கிரேட்டஸ்ட் ஜாக்சன், நம்ம ஊர்ல டைரக்டர் மணிரத்னம், கலாநிதி மாறன், இப்படி நிறைய. ஓ, அவ்வளவு பெரிய லிஸ்ட் நான் இருக்கேனா? அப்ப சரி. ஆவ், ஐயோ வலிக்குதா? சாரி பா. வந்த வேலை முடிச்சிங்களா? இல்ல இல்ல. ஓ, இட்ஸ் ஆல்ரெடி லேட். காலேஜுக்கு டைம் ஆச்சு. டைம் இருக்கும்போது வரேன். ஓகே, மறுபடியுமா? பாவங்க, நானு பார்த்து செய்யுங்க. ஓகே ஓகே, பை, டேக் கேர், பை. ஏய் உள்ள. சிவா, சிவா, என்னாச்சு பிரியா? பயமா இருக்கு சிவா. ஏய், நடி மேல போயிட்ட, அன்னைக்கு செருப்பு காட்டின, இன்னைக்கு என்ன தடி காட்ட போற? என்ன பண்ணாவது?
பசங்க வந்துட்டாங்க கீழ வாடி ஏய் சிவா ஏய் தோடா அந்த பாப்பா மேல பேயுது ஐச்சி கீழ வாடி சிவா பாப்பா ப்ளீஸ் கீழ 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 வாடி விடு சிவா வாடி சிவா விடு ஏய் நான் மறிகிற அடி கீழ வாடா Life, oh.
கனவும் தேடி புதிதாய் இனிமே தேடி புதிதாய் தவறும் தேடி கூறப்பட்டு போகலாம் புதிதாய் உறவும் தேடி புதிதாய் உணர்வும் தேடி புதிதாய் எதுவும் தேடி கூறப்பட்டு போகலாம் கடலும் கடலும் மலையும் மழையும் பொதுவாய் போனதே புதிதாய் உலகம் ஒன்று இருந்தால் தேவையானதே problem? நத்திங் இது டென்ஷனாக இருக்க ஒரே தலைவலி காலையில் கூப்பிடு ப்ளீஸ் ஓகே பாய் சாரி மது நேத்து உங்ககிட்ட சரியா பேச முடியல ஏன் என்னாச்சு ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க ஒண்ணுமில்ல மது நேத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மாப்பிளிபுரம் போனேன் நான் செஞ்சங்க ஏ காசுல தண்ணி அடிச்சுட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க அதான் கொஞ்சம் மூட் அவுட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க என்ன பண்றது என் தலையெழுத்து அப்படி புரியல முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட உளறனால தப்பா நினைக்காத நான் கொஞ்சம் பணக்காரன் ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுறது தப்பு இல்லைன்னா நினைக்கிறேன் அதான் அதே அவனுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறானுங்க அப்படிப்பட்டவங்களும் அவாய்ட் பண்ணிட வேண்டியதானே அப்படியானால பண்ண முடியல ஏன் அதான் சொன்னேன் இட்ஸ் மை ஃபேட் புரியலையே உண்மையான ஒரு வகையில் எதுவுமே வாழ்க்கையில் நிலக்கிறது இல்லை எல்லாருமே பணத்துக்காக தான் வரோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்பட எதுவுமே புரியல புரியாது தான் ஏதோ ஒன்று மறக்கிறதுக்காக எதை எதையோ செஞ்சுட்ருக்கேனே வையே அது என்னமோ தெரியல உங்ககிட்ட பேசும்போது ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணுறோம் நம்ம மீட் பண்ணலாமா ஹலோ ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் ப்ளீஸ் ஓகே பாய் பாய் ஹாய்டா ஹாய் டாடி என்னாச்சு டாடி எதுவுமே சாப்பிடல டேப்லெட்ஸ்லாம் அப்படியே இருக்கு ஆஃபீஸ் போகலையா வாடா பண்ண டாடி ஐ ஓகே இன்னையோட 3 வருஷம் ஆச்சு வாட் 3 வருஷமா ஓ ஷிட் அருண் ஏய் 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 ப்ளீஸ் ஐ அம் சாரி நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத ப்ளீஸ் I'm okay. I'm okay. Come on. Go with your friends. Come on, Izzy. Nice, Arun.
என்ன வெல்ல போலாமா என்ன தனியா விடுங்க ப்ளீஸ் ஏய் மச்சி வெளிய போலாம்டா நான் போறேன் ஏய் அருண் வாடா மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போ இல்ல மனசுக்கு பிடிச்சவங்களோட இரு எல்லாம் சரியாயிடும் அப்படி எனக்கு யாருமே இல்ல வாட் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் நீ என்ன மீன் பண்ற நீ என்ன நினைக்கிற நான் சொன்னேன் காசு பணம் சொகசாய் எல்லாம் எதிர்பார்த்து வரவங்க தானே சாரிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் 100 ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இல்லை 100 வருஷம் வர அளவுக்கு ஒருத்தர் தான் போதும் நினைக்கிறவன் நான் புரியல அப்படி ஒருத்தன் கிடைச்சிட்டானா அவங்கிட்ட நம்ம அம்மாவையே பார்க்கலாம் அப்பாவை அண்ணன் தம்பிய ஏன் அந்த ஆண்டவனையே பார்க்கலாம் அவனுக்காக உயிரை கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரெண்டா எனக்கு உன்னால இருக்க முடியுமா வை நாட் உன்னால முடியுனா நானே இருக்க போறேன் அப்படின்னா இமிடியேட்டா அவனை பார்க்கணும் பேசணும் எங்க இருந்தாலும் சொல்லு நான் வரேன் பிளீஸ் அவசரப்படாத ஏன் மது யூஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ 3 கண்டிஷன் சொல்வேன் ஒத்துக்கிறியா இந்த செகண்ட்ல இருந்து இது வரைக்கும் தெரிஞ்சது தவிர என்னை பத்தின எந்த ஒரு பர்சனலும் உனக்கும் தெரிய வேணாம் உன்னை பத்தின எந்த ஒரு பர்சனலும் எனக்கும் தெரிய வேணாம் பொது விஷயங்கள் தவிர ஓகே என்னடா சொல்ற ஆமா இது கண்டிஷன் இல்ல ப்ராமிஸ்னே வச்சுக்க ப்ராமிஸ் நம்பர் 2 எக்காரத்தை முன்னிட்டும் நான் உன்னை பார்க்க முயற்சி பண்ண மாட்டேன் நீயும் என்ன பார்க்க முயற்சி பண்ண கூடாது ஓகே பின் எப்படிடா வெயிட் காலத்தோட கையிலேயே விட்டுருவோம் நம்மளை எப்போ எங்க எப்படி அது மீட் பண்ண வைக்குதுன்னு பார்ப்போம் அதான் இன்ட்ரெஸ்டிங் அப்புறம் என்ன வேலை இருந்தாலும் சரி மாமனை ஒரு நாளுக்கும் நம்ம போன்ல பேசாம இருக்க கூடாது ஓகேவா கிடைச்சிட்டடா அந்த ஃப்ரெண்ட் நீ தாண்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல ப்ராமிஸ் நீ சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன்டா ஏய் லூஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மேல ப்ராமிஸ் பண்ண முடியாதுமா ஏண்டா ஏனா ஃப்ரெண்ட்ஷிப்பே ப்ராமிஸ் தான் வாங்க பிரியா வாவ் ஏன் அப்படி பாக்குறீங்க பிரியா சாரில சூப்பர் பிரியா தேங்க் யூ ஐ திங்க் ஆஃப்சார் இல்ல இன்னும் அழகா இருப்பீங்க அப்படியா பழக்கமே இல்ல ஒன் டே ஐல் ஷூர்லி ட்ரை இட் ஃபார் யூ உட்காருங்க எதுக்கு ரெடியாக்கு சொன்னேன் காலேஜ் போவே பிடிக்கல பயங்கர போர் எங்கேயாச்சும் வெளில போலாமா எங்க போலாம் போலாம் பண்ணி டேங்க் ஃபில் அப் பண்ணிட்டு பெட்ரோல் தீர வரைக்கும் போயிட்டே இருக்கலாம் அப்படி ஆன் தி வேல ஒரு ஸ்டுடியோக்கு போய் இதே மாதிரி கெட்டப்ல போஸ்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா எது இன்னமா ட்ரெஸ் இல்லையா நான் வரல ஹலோ நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல சும்மா அப்படி போட்டு பாக்குறது பொண்ணுங்களோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு விட்டா பசங்க இதுக்கு மேலயும் சீன் போடுவீங்களே சீனா யோ ஜஸ்ட் மேல் மாடலிங் போஸ் பண்ண தெரியாது மரியாதை குறைஞ்சாலும் மேல் மாடல் சொல்றீங்களேன்னு யோசிக்கிறேன் ஒரு நிமிஷம் ஏ ப்ளீஸ் ஓகே
Wow! Hey, buddy, it's stylish, da. என்னதான் நாங்க புதுசு புதுசா டிசைன் பண்ணாலும் ஜென்ஸோட கம்பீரத்துக்கு வேஷ்டி சட்டை தான் பெர்ஃபெக்ட் மேட்ச். ப்ரூவ் பண்றப்போ. ஹே மச்சி, கரெக்ட் டைம்க்கு வந்த சாவிதா. ஹாய். வீட்டை பாத்துக்கோ, நாங்க வெளில போயிட்டு வந்துடுறோம். ஓகே? ஆ, கம் ஆன். போம்போது சாவிய மேல வச்சுட்டு போ. டேய், யாரா அந்த பொண்ணு? உங்களுக்கு தெரியும், வந்து சொல்றோம். அண்ணன் கேரக்டரா? ஆயில் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி ஹார்பரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்டிமேட் எவ்வளோ பண்ணிருக்கோம்? 1200 crores சார். டேடி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? 2 hours முன்னாடி தான் சார் கன்ஃபார்ம் ஆச்சு. குட். டேடி கிட்ட நான் பேசிக்கிறேன், அஃபிஷியலாக நீங்கள் ஒரு மெயில் பண்ணிருங்க. எஸ் சார்.
ஹாய் நண்பா, எப்படி இருக்க? ஃபைண்டா, பிஸியா? பிஸி தான், டோட்டோரமா டீ குடிச்சிட்டு இருக்கேன். சாப்பிடியா? போன்ல டீ சாப்பிட்ற அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகும், பார்ப்போம். சரி, மேட்ருக்கு வரேன். பர்சனல் மேட்டர் தான் பேசக்கூடாதுன்ட்டியே. உன்னோட ஹாபீஸ், டேஸ்ட் பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கருப்பா, சிவப்பா, குள்ளமா, ஹைட்டா, ஹேண்ட்ஸமா, சப்பையானு, உன்ன மாதிரி முகம் தெரியாத ஃப்ரெண்டு எப்படி இருப்பான்னு எப்போ உன்னை பத்தியே யோசிக்கிறது. அப்புறம் சாமி பிடிக்கும், கோயில் பிடிக்காது, கிரிக்கெட் பிடிக்கும், கிரிக்கெட் பார்க்கறவங்களை பார்த்தா பிடிக்காது, சிகரெட் பிடிக்கிறவங்களோட ஸ்டைல் பிடிக்கும், ஆனால் சிகரெட் பிடிக்காது, ஸ்கூல் பிடிக்கும், டீச்சர்ஸ் பிடிக்காது, காலேஜ் பிடிக்கும், ப்ரொஃபஸர்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் பெயிண்ட், பெட்ரோ ஸ்மெல், மண் வாசனை, கராத்தே, கொஞ்சம் மியூசிக். அடேங்க அப்பா, அவ்வளோதானா? கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி, தட்ஸ் ஆல். வாவ், ஃபோட்டோகிராஃபி, ஓகே. இதுவரை எவ்வளோ எடுத்திருப்பேன்? ஒரு 1000. கிரேட்டா, ஓகே. உன்னை தான் பார்க்க முடியலையே, நீ எடுத்த ஃபோட்டோகிராஃபி அதை பார்க்கணும். ரொம்ப வேணாம், ஒரு டாப் 10 எனக்கு மெயில் பண்ண முடியுமா? டாப் 10? ஓகே, அனுப்புறேன்டா. கலாச்சாரம் அதானே, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே, ஷுவர். ஹேய், என்ன திடீர்னு கிஃப்ட்? இன்னைக்கு என் பர்த்டே எல்லாம் கிடையாது. ஏய், பர்த்டே நாதா கிஃப்ட் கொடுப்பாங்களா? லூசர், பிரிச்சு பாரு. வாவ், இதெல்லாம் நாட்டு போட்டோஸ்ல? இது எப்படி? அதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணி உனக்கு தெரியாமல் கிளிக்கினேன் கண்ணே. கேடிடா நீ. மனசுக்கு பிடிச்ச எதையும் எதுக்காகவும் எப்பவும் இழக்க மாட்டான் சிவா, தெரிஞ்சுக்கோ. இந்தா, நீ என்னடா திருடுறது, நானே தரேன், வச்சுக்கோ. எனிவே, என் டேஸ்ட் பார்த்துட்டல, இப்போ உன் டேஸ்ட்டுக்கு ஒரு டாப் 10 செலக்ட் பண்ணிட்டான். எதுக்கு? நான் சொன்னல என் ஃப்ரெண்ட் சுதா இருக்கான்னு, அவன் கேட்டிருக்கான், அதுக்காகத்தான். எல்லாமே டாப் தான். இந்தா, இது லைன் டேட் டாப் 10 இல்ல, பிரியா வின் டாப் 10. ஓகே, கொடுக்க முடியாது. நான் கன்சிடர் பண்ணி தான் சொல்றேன். யா, டெல் மீ அருண். டாடி, எங்க இருக்கீங்க? நான் கிண்டி ஆபீஸ்ல லேபர்ஸ் அசோசியேஷன் லீடர்ஸ் மீட்டிங்ல இருக்கேன். போனஸ் ப்ராப்ளம் என்ன விஷயம் சொல்லு. அம்மா கடிச்சிட்டாங்க. என்னப்பா சொல்ற? எஸ் டாடி. எங்க எங்க பாருங்க, தெரியல. நீங்க ரெடியா இருங்க, நான் எல்லா டீடைல்ஸோட இமிடியேட்டா வரேன். நீங்க கேட்ட போனஸ் 35% தானே? எஸ் சார், 50% அப்ரூவ் பண்றேன். ஹாப்பியா வேலையை பாருங்க. யா, தேங்க் யூ சார். ஹாய் சுதா, பாத்தியா? வாவ், போட்டோஸ் அதெல்லாம் லைஃப் டா, ஒவ்வொன்றும் லைஃப். அப்படியா? எஸ் லைஃப். ஆமா, அந்த 9th போட்டோ எங்க எடுத்த? அந்த குழந்தை இருக்குமே அதுவா, இல்ல அந்த நாய்க்குட்டி இருக்குமே அதுவா? நோ நோ, ஒரு அம்மா இருப்பாங்களே. ஓ, அதுவா? 2 years back college tour போனப்ப ராஜஸ்தான்ல ஒரு village-ல எடுத்தது. எது? ராஜஸ்தான்ல village-ஆ? ஆமா. எந்த ஊரா? ஆ, சமோட், 42 கிலோமீட்டர் ஜெய்ப்பூர்ல இருந்து. ஓ, தேங்க்ஸ் டா. எதுக்குடா? இல்ல, சும்மாதான். ஓகே,
அப்புறம் கூப்பிடுறேன்.
சிவா உள்ளவா 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 ஆச்சரியமா இருக்கு உட்காரு பாண்டி பஜார்ல பார்த்தது ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் நடக்கட்டும் நடக்கட்டும் ஹலோ என்ன பிரியா எங்க அவ குளிச்சிட்டு இருக்கா நான் டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் உட்காரு வந்துருவா ஐ அம் லீவிங் பை ஓகே ஓகே ஐயோ பரவாயில்லையே ஞாபகம் இருக்கு போல இருக்கு தேடி வர்ற அளவுக்கு என்ன பிரியா விளையாடுறியா ரெண்டு நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூவா நாட் ரீச்சபிள் போன் தண்ணியில விழுந்துருச்சு உன் ஃப்ரெண்டோட மொபைல்ல இருந்தா பண்ணலாம்ல மனசு சரியில்லை ஏன் ஊர்ல இருந்து அப்பா போன் கல்யாண ஏற்பாடு பண்றாங்களாம் என்ன பண்றதுன்னே தெரியல எங்கேயும் போல எதுவுமே பிடிக்கல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்ல அட்ஜஸ்டபிள் டைப்னு சொன்னீங்க பேசக்கூடாது உங்க அப்பா கிட்ட பையன் டார்ச்சர் பண்றானோ மொர பையன் கொஞ்சம் தள்ளி போட சொல்லு முடியும்ல தள்ளி போட்டாலும் என் தலை அழுத்து பிடிக்கல சிவா மாப்பிள்ளையா இல்ல பின்ன இங்க இருந்து போக பிடிக்கல இதெல்லாம் விட்டுட்டு ஏய் டோன்ட் ஃபீல் எனி திங் எல்லாம் சரியாயிடும் கொஞ்சம் சொல்லு அப்பா கிட்ட கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இருக்குன்னு சொல்லு இல்லை ஒன் மந்த் தள்ளிப்பட சொல்லு பிரியா கம் பேக் டு நார்மல் முதல்ல ஃபோனை சரி பண்ணு ஓகே நான் கிளம்புறேன் ஏய் என்ன இதெல்லாம் ஆ மனசுக்கு பிடிச்ச எதையும் எப்பவும் எதுக்காகவும் இழக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கோ ஓகே சரி வெயிட் பண்ணு நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஹே என்னாச்சு சுதா ட்ரை பண்ணிட்டே இந்த ரீச்சே பண்ண முடியல இப்போ மட்டும் நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வையேன் அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு இந்த உலகம் பூரா ஒரு ரவுண்ட் வந்துருவேன்டா அப்படி என்னடா நான் உனக்கு பண்ணிட்டேன் நேரம் வரும் போது சொல்றேன் பட் இமிடியேட்டா உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன் நல்லா தானா இருந்த என்னாச்சு உனக்கு திடீர்னு நாலு மணி நாள் வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே உன்னை மீட் பண்ண பிறகு தாண்டா அந்த நாளோட அருமை புரியுது கிஃப்ட் கொடுக்கலானே இருக்கேன் எக்ஸப்ட் பண்ணிக்கோ ஓகே அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் உன் வேலையை பாரு டேய் சொன்னா கேளுடா என்னமோ வர வர நீ லூஸ் மாதிரி ஆயிட்டு இருக்க எப்படிடா கொடுப்ப தெரியாது பட் வரோம் ஓகேவா என்னமோ பண்ணி தொலை மறந்தே போச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஸ்கைப்ளூ நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்க்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சிவா டீடைல்ஸ் ஏதோ பிரிண்ட் அவுட் மேட்டர் இருக்குன்னு சொன்னா நாளைக்கு ஈவினிங் வாங்கிட்டு வர ஓகே நான் கிளம்புறேன் ஓகே பி கூல் கொஞ்சம் சிரிய குட் கேர்ள் ஓகே பை பை ஃபோனை சரி பண்ண சீக்கிரம் ஓகே டேக் கேர் பை எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அந்த ராஸ்கலுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது டாடி கோடி கோடிய பணம் இருந்த என்ன பிரயோஜனம் நடப்பணமா தான் தெரிஞ்சோம் வாழ்க்கையில தொலைஞ்சு போன நிம்மதியை திருப்பி கொடுத்துருக்காவும் அவன் ஃப்ரெண்டு லைஃப் ஃபுல்லா அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ண பாரு அவனை மறந்துடாத நம்ம குல தெய்வத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான் பண்ணலாம்னு முடி பண்ண டாடி அவன்கிட்ட சொல்லிட்டேன் பட் என்ன பண்றதுன்னு தான் புரியல இவ்வளவு நாளா அவன் கூட பேசி பழகிருக்க அவன் பேக்ரவுண்ட் பத்தி ஒரு சின்ன குழு கூட அவன் தெரியாது உனக்கு யோசி
இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவனுக்கு எப்பவும் பயன்படுற மாதிரி ஏதாவது பண்ணு. வாழ்க்கை முழுக்க பட் நான் செதஞ்சு போன சென்னையில் இருக்கேன். We are satisfied with you. Okay, sir. Please, chairman, meet panga. Thank you, sir. Yes, come in. Good morning, sir. Ah, Siva Subramanian. Yes, sir. Good. Congratulations. Thank you, sir. Okay. Everything is fine. Okay. Your appointment order. Excuse me, sir. Hello. Solorun, enga iruka? Airport la enna vandu iruka daddy. Interview cancel pannidunga. Enna run palayadriya? Ipdi thirin phone panni interview cancel panna sonna enna artham? Daddy, Rupesh ne friend US la enna vandirukka. 2 years inga da stay panna pora. Time being avanga job venum. Adha. Just a minute. என்ன பண்ணி சிவ சுப்பிரமணியன் ஒரு கேண்டிடேட் இஸ் குட் இங்க தான் இருக்கார். சிவ சுப்பிரமணியனா ஃபர்ஸ்ட் வந்து வேலை அனுப்புங்க. எனக்கு ஃப்ரெண்ட் தான் முக்கியம். யூ ஆர் டோட்டலி இர்ரெஸ்பான்சிபிள் அருண். ஓகே இஸ் ஹி குவாலிஃபைட்? எஸ் டாட். சரி அவனை கூட்டிட்டு வா. இஷ்டத்துக்கு அதை பண்ணிட்டு I'm sorry. It's okay, sir. I am extremely sorry. Not a problem, sir. Thank you, sir. தங்கச்சி கல்யாணத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. இப்படி திடீர்னு சொல்லாமுக்கெல்லாம் வந்திருக்கீல, ஏதாவது எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பதறாத. நீ சௌரியம் தானே? எனக்கு என்ன, போராடலாம் புலி வந்த காடு. பத்திரிக்கை அடிச்சு மாப்பிள்ள வீட்டுல கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். நம்ம சைடில் மலமல்ல கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சொல்றேன்னு அதிர்ச்சியா நினைக்காத, கவலையே படாது. என்ன தங்கச்சி கல்யாணத்துக்கு எத்தனை லட்சம்னாலும் பரவாயில்ல, நான் தாரேன். கல்யாணத்துல உழுவுற பணத்துல கொடுங்க, பாக்கி பெட்டா மெதுவா கொடுங்கன்னு அவனே கூப்பிட்டு சொன்னால பேர்ச்சமேச்சாரு. ஆமான் தெரியும். அப்புறம் என்ன நினைச்சானா தெரியல, நேத்து காலையில திடீர்னு கூப்பிட்டு பணம் இல்லைன்னே, வேற எங்காச்சும் பாத்துக்கிட்டா. என்ன இப்படி குண்ட தூக்கி போறிய? இவ்வளவு நம்பி லட்சக்கணக்கான ரூபாயை எப்படி கொடுக்கறது நினைச்சானே என்னமோ. இப்படி திடீர்னு வந்து கேட்டா பணத்துக்கு நான் எங்க போவேன்? அதான் தெரியல, வேற வழியும் இல்ல. கடைசி கேட்டான் இங்க வந்துட்டேன். சரி இருங்க, வந்துடுறேன். எதா இருந்தாலும் பேசிக்குவோம். பத்திரமா போயிட்டு வாப்பா, சீக்கிரமா வா. இன்னைக்கு ராசி பலன்ல நமக்கு என்ன போட்டிருக்கான்னு பாப்போம். கன்னி ராசி நேயர்களே, என்னது உங்கள் வாகனத்தில் நீங்களே லிப்ட் கேட்க நேரிடலாமா? ஓ ஷிட், ஒண்ணு சரியில்லையே. டேய் எங்கடா போற? நானும் வரேன். சரி வந்து தொலை. டேய் சுப்பிரமணி,
சென்டரை பாத்துக்க. யாரு வண்டியில யாரு வந்து யார பிக்அப் பண்ணுன்னு ஒரு வியவஸ்தை எல்லாம் போச்சு. இப்பதான் படிச்சேன், அதுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுது. தெரியுது இல்ல, மூட்டு உட்காரு. எங்கடா போறோம்? திடீர்னு சுதா போன் பண்ணா. திருவான்மையூர் பீச்ல டிஷர்ட்ல ஒரு பொண்ணு கிஃப்ட்னு பெருசா எழுதி நிப்பான்னு சொல்லி ஒரு கோடு வரணும்னு கொடுத்தான். என்னன்னு தெரியலடா. உனக்கு அப்படி ஒரு நண்பன், எனக்கு இப்படி ஒரு நண்பன். எல்லாம் அவனவன் செய்த பாவ புண்ணியத்தின் பலாபலன். சும்மா தானே உட்காந்துட்டு வர, புரியுத? டேய், அங்க பாரு, குடைக்குள் மலை. ஒரு கிஃப்டே கிஃப்டோட நிக்குது, அவளே தாண்டாது. கமான். சுதா, yeah, happy friendship day. ஹலோ, இங்கே கொடுங்க. Gift for you. Thank you. இது அவனுக்கு. Thanks. ஹலோ, செல் நம்பர் ப்ளீஸ். ஹலோ, thank you. நீ உடமாட்டியா என்ன? இதுக்கு முன்னாடி நீ பொக்கைய பார்த்தது இல்லையா? இப்படி பரட்டிட்டு இருக்க, குடு. ஏய், கிட்டத்தட்ட கஞ்சா கடத்துறவனுக்கு மாதிரி ஆயிடுச்சு. எவனாவது பி ஸ்டேஷன் போலீஸ் மஃப்டியில் சுற்றிட்டு இருக்க போறானுங்கடா. ஏய், என்னடா இது? குடி. ஏய், சைன் பண்ண பிளாங்க் செக் புக்கு. ஏடிஎம் கார்டு, அதுவும் பின் நம்பரோட. இப்போ என்ன பண்ணலாம்? வா, என்னதான் இருக்குன்னு பார்த்துலாம் வா. டேய் டேய் டேய், இதோ இருக்கடா ஏடிஎம். என்னடா இது? ட்ரிப்ளிகேட் மேன்ஷன்ல காமன் கக்கூஸ்ல கியூல நிக்கிற மாதிரி நிக்கிறானுங்க. பக்கெட் ஒன்று தான் பாக்கி. மனுஷன் நம்பினாலும் மிஷின் நம்பாத. என்னது, 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000? டேய், 20 லட்சம்டா. டேய், 2 லட்சம்டா அது. சாரி, கணக்குல கொஞ்சம் வீக். எது எப்படியோ கிஃப்ட கேஷாவே டெபாசிட் பண்ணிருக்கான் மச்சான். உண்மையிலே உனக்கு மச்சம்டா. டேய், என்னாச்சுரா உனக்கு? எதுக்கு இடம் தேடுற? புரிஞ்சிருச்சு. எதுக்கா பணம் போட்டாவன்? அசிங்கம் பத்துறான். இத கேக்கணும். வேணாண்டா. ஹே மது, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நானும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பணத்துக்காக பழகிட்டு இருக்கேன் நினைச்சேடா. நீ கொடுத்த கிஃப்டோட அது ஒண்ணு பெருசு இல்லடா. ஏன்டா பணத்தை கொடுத்த அசிங்கப்படுத்துற? பணத்தை கிஃப்டா கொடுத்தா அசிங்கம்னு எந்த பரதேசியா சொன்ன? ஏன்டா பிராக்டிக்கலா திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்ல, உன் டேஸ்ட், நீ கருப்பா செவப்பா ஹைட்டா குள்ளமா எதுவுமே தெரியாது எனக்கு உன்னை பத்தி. அதனாலதான் எல்லாத்துக்கும் பொதுவா ஒண்ணு. அது பணமா நினைக்காத, வேற ஏதாச்சும் பேசும் ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அதை தொட மாட்டேன். டேய், சொன்னா கேளுடா. டேய், இன்சல்ட் பண்றியா நீ? டேய் 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 டேய், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. என்ன ரெண்டு பேருக்கு நடுவுல மானம் அவமானம் இல்லையோ அங்க தாண்டா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியும். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல மானமும் இல்ல அவமானமும் இல்லாங்கும் போது எப்படிடா இன்சல்ட் பண்ண முடியும்? இட்டியே தொப்பார், 1 மந்த் டைம் கொடுக்குறேன். அதுல இருந்து அட்லீஸ்ட் 1 ரூபாயாவது நீ எடுத்துக்கணும். இல்லனா பனிஷ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மந்த் இதே தேதிக்கு இன்னும் 2 லட்சம் ரூபாய் அதுல ஏறும். புரியும், போய் வேலை பாரு. அப்பா, நல்லா இருக்கீங்களா? வாங்க தம்பி, உட்காருங்க. சொன்னா சிவா,
ஊர்லேருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னு. ஆமாப்பா. வீட்டில் அம்மா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காவ. நீங்க சௌரியம் தானே தம்பி? எங்களுக்கு என்னப்பா கல்யாண ஏற்பாடுல எந்த அளவுல இருக்கு? பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சா? எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. 10 பைசா கையில இல்லை. எப்படி நடக்க போகுதுன்னு தான் தெரியல விஷயம்லாம். அதான் மதுவ பார்க்க வந்தேன் தம்பி. மதுவா? ஆமாண்டா, ஊர்ல எனக்கு அதான் பேரு. ஓ அப்படியா? மாமா வீட்டுல பணம் கேட்டா? ஆமா, வாயாளுக்கு பிறந்த வீடே வேற இருந்து போச்சு. அவன்லாம் பந்தல்ல வந்து நின்று பவுட்டு காட்டுறவங்க. தீபாவளி பொங்கல்னா கூட ஒரு வருஷைக்கு பக்கத்தவங்க. அவங்கிட்ட எல்லாம் போய் என்னத்த கேக்குறது? அதுக்கு என் பொண்ணை வெட்டிய ஆத்துல விட்டுருவேன், இல்ல குடும்பத்தோட விஷத்தை குடிச்சிட்டு கௌரவமா சாவ வேண்டியதே. வேற வழியே இல்ல தம்பி. என்னப்பா இப்படி நல்ல விசேஷத்தை வச்சுக்கிட்டு அபசகனமா பேசிக்கிட்டு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, நான் பணத்தோட வரேன். டேய், அந்த பணத்தை எடுத்து கொடுத்துலாண்டா. என்ன சொல்ல போற? அவமான தாங்க முடியாம குடும்பத்தோட விஷத்தை குடிச்சு சாவ போறன்றாரு, அதோட உனக்கு இது முக்கியமா? அப்பா அவனை விடுங்கப்பா, அவன் வந்து செய்ய மாட்டான், செய்யறவனையும் விட மாட்டான். நீங்க ரெடியா இருங்க, நான் பணத்தோட வரேன். டேய் டேய், என்னப்பா இதெல்லாம்? ஏது பணம்? சினிமா மாதிரி இருக்கு. முன்ன பின்ன பார்த்ததில்ல, பேரை தவிர வேற எதுவும் தெரியாங்கிற. 5-10 ஆயிரம் 2000 இல்லப்பா, 2 லட்சம் ரூபா. இந்த மாதிரி நேரத்தில் உதவி செஞ்சவன நம்ம குடும்ப கடவுளான என்ன? மனத்தை கப்பாத்தி உசுர கொடுத்துருக்கேன் நம்மளுக்காக. நன்றி மறந்துடாத. புரிஞ்சுதா? என்னங்கப்பா? இல்லை 2 லட்சம் ரூபா இருக்கு. என்னி பார்த்துக்கிறேன். அடே இருக்கட்டும் தம்பி, நீங்க யாரு? என் பிள்ளை மாதிரி தானே? அப்ப சரி, நான் கிளம்புறேன். அண்ணங்காரே, தம்பி உங்களே இந்த. சரிப்பா. மசம் மசம்னு கல்யாணத்தன்னைக்கு வராம ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்துருங்க, சொல்லிவிட்டேன். தம்பி அப்ப வரட்டுங்களா? அப்பா நானும் வரேன். டேய் அப்ப போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன். ஓகே வந்துடுண்டா. நெட்வொர்க் இது. ஹலோ கேக்குதாடா? ஹலோ நீ தள்ளிவிட்டு சாரி கூட சொல்ல போற? இப்ப எதை கை வச்ச? அறிவில்ல. யாருக்கு அறிவில்ல? பேசிருக்க போயிட்டு இருப்பேன். நீ கையிடுறா. முடியாதுடா, என்ன பண்ணுவேன்? முடியாதுடா. மேலே கை வைக்கிற. ஐயோ காலையில் நான் பற்றி தொழுகிறானே. ஐ ஆம் ஸ்டெடி.
எப்பவுமே நாங்க ஸ்டெடியா தான் இருப்போம், செட் பண்ணிட்டு தான் நடப்போம். இந்த விரலை மட்டும் இல்ல, என்னை யாரும் ஆட்ட முடியாது. எங்களையே நாங்க ஆட்டிக்கினா தான். என்னடா குறுக்க வந்து நிக்கிற தபார், இந்த பாரி பிரிச்சு வந்து நிக்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பின்னாடி எத்தனை மேல கைய வைக்க முடியாது. நீக்கு காசு கேட்ட உனக்கு இதேதான். நாங்க யார் தெரியுமா சிங்கம்ல? ஒரு லோக்கல் பய என்ன திமுன இருந்தா மேல கை வச்சிருப்பான். ரொம்ப அசிங்கமா அவமானமா இருக்கு. அவன் எங்க இருக்கான் சொல்லல. முன்னாடி எங்க கிட்ட பிரச்சனை பண்ணானு அவன் தான், விசாரிச்சிட்டோம். நான் கேட்டு இருக்கேன், அங்க என்ன பேச்சு? அவன் பேர் சிவாப்பா. அவன் வலச வழக்கத்துல தான் பாருக்கான். காட்டுறேன், நான் யாருங்கிறத காட்டுறேன். டாடி நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க டாடி, அவளை நான் பாத்துக்கிறேன். உன் வேலைய பாரு. டாடி ஹலோ, கமிஷனர் ஆபீஸ். என்னடா என்ன ராமசாமி, எதுக்கு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு? எங்களுக்கே தெரியாது, சங்கர் தான் சொன்னாப்ல. ஏதோ விஐபி பையன் மேல கைய வச்சிட்டானா. சரி சரி, நீ போய் டீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். என்ன எல்லாம் எழுதிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். உக்கார் உக்கார். ஓ கையில் தாங்க, இதில் ஒரு சைன் பண். என்னம்மா ரேஷன் கடை ஜாமான்லாம் என்ன வாங்க சொல்லு, வாங்கி போன. சைன் வாங்கிட்டே இல்லையா? சைன் வாங்கிட்டா சார். ட்ரெஸ் எடுத்து கொடு. சுகுமாரி அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. என்ன கவனிப்பில் முடிஞ்சிச்சா? ம், இந்த மாதிரி பெரிய இடத்துல எல்லாம் வாலாட்ட வேண்டாம் அட்வைஸ் பண்ணு. புரியுதா? ஓகே சார். அடிச்சிருக்காரு பா. ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் பேசுறேன் சார். ஓகே சார், இனிமே ஒரு லைஃப்ல குறுக்கே வரமாட்டா சார். விடிய 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 சார். ஆமா சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐயோ ஐயோ, இதாண்டா பணக்கார திமிருன்றது. எப்பவுமே சரி, இந்த லோக்கல் பசங்க கிட்டயும் ஹை கிளாஸ் பசங்க கிட்டயும் வச்சுக்கவே கூடாது. உடம்பு சரியில்லையா?
பாடி பெயின் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஏய் இமிடியட்டா டாக்டர் கிட்ட போ. கிளைமேட் சேஞ்ச்டா, எல்லாம் கிளியர் ஆயிடும். சரியா? நான் அப்புறமா பேசுறேன். ஓகே? ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் மேட்டரடா? ஏய் நோ நோ நதிங். உங்கள்கிட்ட பேசணும் தோணுச்சு. மனசு ஒரு மாதிரி. நத்திங், நீ நல்லா ரெஸ்ட் எடு, கண்டிப்பா டாக்டர் கிட்ட போ. சரியா? ஓகேடா, தேங்க்ஸ், பை. சிவா, அட்வைஸ் பண்றதா நினைக்காத. லைஃப்ல நீ அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இப்படி அடிக்கு அடி, பழிக்கு பழின்னு ஆரம்பிச்சா அது ரொம்ப டேஞ்சர்ல கொண்டு போய் விட்டுரும். சொல்லுங்க பாண்டியன. எந்த வேலைக்கும் போகாம உடம்ப முறுக்கிட்டு ஊர் சுத்திட்டு இருந்தா இப்படிதான். கமிட்மெண்ட் ஒன்று இருந்தா ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது? ஓகே, இருக்கிற டேலண்ட்டுக்கு எதுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட போய் வேலைக்கு நிக்கணும்? நாமளே ஏதாச்சும் பண்ணா? சுட்டு உன் சர்டிபிகேட் எல்லாத்தையும் கொடு. எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, லோன் அப்ளை பண்ண முடியுமான்னு பாப்போம். என்ன பிரியா? உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. என்னடா ஏதாச்சும் பண்ணி தொலைங்க, எல்லாம் அதுல இருக்கு. அவனை பாத்துக்க. ரொம்ப வலிக்குதா? வலி உடம்புல இல்ல, மனசுல. அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சோ 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 சிங்கிள் பீஸ்ல உடம்புலாம் ஒத்துடும் கொடுக்குற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டீங்க. ஏ, உடனே அதை வச்சு கண்ண அப்படின்னா ஏதாவது கற்பனை பண்ணிடாத. லவ் பண்றியா? தெரியல, பட் அவனை பார்க்காம இருக்கவே முடியல. அவனை பிரிஞ்சும் வரவும் முடியல. அவன் பேசுறதெல்லாம் போயிட்டிக்கா இருக்கு. அவன் கை மேல படும்போதெல்லாம் அப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கும். அவன் எது செஞ்சாலும் அழகா தெரியுது. எச்சி துப்புனா கூட டோட்டலா டார்ச்சர் பண்றான்டி. லூசு, இதுக்கு பேர் தானே லவ். சொல்லிட வேண்டியதானே? பயமா இருக்கு. அவன் மனசுல என்ன இருக்கும் தெரியுமா? அவனுக்குள்ளயும் இருக்கு, பட் அவரை மட்டும் காட்டிக்கவே மாட்டாரு. ஈகோ பிடிச்ச பயம். லூசுக்கு இருக்கு பயம், இருக்கு பயம், இருக்கு பயம், இருக்கு பயம. ஏய், இந்த மெட்ராஸ்ல கேவலமா அசிங்க சிங்கமா என்னென்ன வார்த்தை இருக்கோ அதெல்லாம் சொல்லி ஒரு பத்து வாட்டி உன்னை திட்டினதான் நினைச்சுக்க. புறம்போக்கு, புறம்போக்கு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கா. சொல்ல முடியாம காதல தாங்கிட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்கு. அந்த ரணத்தோட வழி தாங்கவே முடியாதுடா. அதுக்கு பேசாம ஐ லவ் யூ சொல்லி ஓபன் பண்ணிட்டு ஃப்ரீ ஆயிடலாம்டா. அதைத்தான் உன்னை செய்ய சொல்றேன். பயமா இருக்குடா. பயந்தா வேலைக்கு ஆகாது. அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா இல்ல? கூட நான் பாத்துக்கிறேன். டேய், நல்லா தனியா உட்கார்ந்து யோசி. நான் வரேன். டேய், யோசி. என் நெஞ்சில் நெஞ்சிலே ஏதோ மாற்றம், என் நெஞ்சில் நெஞ்சிலே உந்தன் தோற்றம். என் காதல் நீதான் என்று நானும் சொல்லவா? சொல்லிடும் நேரம் ஏனோ உன்னை கண்டு மௌனம் கொண்டேன். நெஞ்சிலே ஏதோ மாற்றம், என் நெஞ்சில் நெஞ்சிலே உந்தன் தோற்றம். நிறைந்தேன் முழுதாயும் வரவா?
ரோஜாவை செல்வமணி கூட இப்படி கவனிச்சிருக்க மாட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஹாய், நீங்க சிவா ஃப்ரெண்ட் பாண்டி தானே? சாரி, இந்த பாண்டியோட ஃப்ரெண்ட் தான் அந்த சிவா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பிரியா ஃப்ரெண்ட் தானே? சாரி, என்னோட ஃப்ரெண்ட் தான் அந்த பிரியா. ரெண்டு பேருக்கும் ஈகோ மேட்ச் ஆகுது. நான் ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் பேச வந்திருக்கேன். நான் கூட உங்ககிட்ட ரெண்டு இதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏது இவன் நமக்கு செட் ஆயிடுவா போல இருக்கு. ஓகே ஓகே, பாட்டி பட்டா பாட்டி போட்டிருந்தாலும் பாண்டி பஜார் அழைச்சிட்டு போய் கொஞ்சம் பக்காவா ட்ரெஸ் பண்ணி விட்டா ஆள் அறக்குறக்குனா இருந்தாலும் அமிதாப் பச்சன் மாதிரி தெரியவான். 10-15 கம்ப்யூட்டர்ஸோட பிஸியான சென்டர், இப்போதைக்கு இவனை வச்சு செட்டில் ஆயிட வேண்டியதுதான். அப்ப பிரியா மேட்ரு போஸ்ட்போன்ட். ஹலோ, எப்ப பேசலாம், எங்க பேசலாம்? இப்பவே இங்கேயே. Take it. Thanks. All customers out. Hi. எதுக்கு வர சொன்ன? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னுதான், பட் மனசு சரியில்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறேன், நீயும் வாயே. எனக்கும் மனசு சரியில்லை, நான் வரல சார். அப்புறம் வாங்க ப்ளீஸ். சிவா, நீ முன்ன மாதிரி இல்லை. கேட்குறேன்னு தப்பா நினைக்காத, யாரையாவது லவ் பண்றியா? ஆ, எல்லாரும் பாக்குறாங்க. சிவா, லூசா நீ. மேடம், என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும், சரியா? அப்படியே நல்லா சிரி. நீ எல்லாம் மனுஷனே இல்ல, வெறும் ஓவியத்திலயும் சிற்பத்திலயும் இருக்கிற அழகெல்லாம் பெருசா ரசிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு நடிக்கிற ஜாதி. நெஜ உடம்புக்குள்ள இருக்கிற மனசோட வலியெல்லாம் உனக்கு எப்படி புரியும்? அப்படியே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இரு, இல்ல வீட்டுக்கு போய் மொட்டை மாடியில நின்னு நகம் கடிச்சுக்கிட்டு நிலா பாரு. பிரியா, படம் விடும்போது நான் வந்து ஒன்னு பிக்கப் பண்ணிக்கிறேன். அட, ஆச்சரியமா இருக்கு. ஏன், என்ன விஷயம்? மனசு விட்டு கொஞ்சம் பேசணும். மனசு விட்டு பேசுற அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? ஏன், உனக்கு இருக்கா? இருக்கிறதுனால தான் கேக்குறேன். சொல்லு, படத்தை வேணா கேன்சல் பண்ற. இங்கே பேசுவோமா, இப்பவே பேசுவோமா, இல்ல எங்கயாச்சும் போவோமா? வேண்டாம், நீ போ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நானே வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கிளம்புறேன், படம் முடிஞ்சு வெயிட் பண்றேன். பாய் பாய். எனக்கு சொல்லு பண்ணடா கை வச்சு.
கையில வரப்பா அவன் மேல எந்த தப்பும் இல்ல.
அந்த பொறுக்கி பசங்க பண்ணதுக்கு அவன் வந்து காம்ப்ரமைஸ் தான் பண்ணான் தெரியுமா உனக்கு? ஐயோ கொஞ்ச நேரத்துல அப்படியே மிருக மாதிரி வா பார்த்த எனக்கே பயமா இருந்துச்சு. எப்படி உனக்குள்ள இப்படியுமா ஒண்ணு? நான் அப்படிதான் அதெல்லாம் பிளான் புரிஞ்சுக்கோ. அருவாடு வெட்டு இல்லாத வெட்ட சொல்லு அருவா நெலிஞ்சிரும். ஒரு பூ தூக்கி மேல போட்டு செத்துருவேன். இதெல்லாம் உனக்கு எப்படி உட்காரு? ஏன் இவ்வளவு கும்பலிங்க? அவுட். ஹலோ. ஹாய் சார். ஹலோ சார். ஆமாம் சார். எப்படி இருக்கீங்க? இப்போ பரவாயில்லையா? ஃபைன். டேக் கேர். ஃபைன் சார். ஆமாம் எஸ் சார். டேக் கேர். ஓகே தேங்க்யூ சார். வாட் அ அருணை பார்த்தோம். ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டோன்னு பதறி போயிட்டோம். என்ன இங்கே எமர்ஜென்சிக்கு ஆன் தி வேல இங்கே வந்தாச்சு. இன்னும் 2 hours அப்பலோக்கு ஷிஃப்டாக தான் இருக்கும். பை காட்ஸ் கிரேஸ் மல்டிபிள் ஃப்ராக்சர் எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஓகே தென் நத்திங் டு வரி சார். எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ யா தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். ஏங்க இவ்வளோ க்ரௌடு? எல்லாம் வெளில போங்க. அன்னைக்கு சும்மா உள்ளி மூக்க உடைச்சதுக்கே உள்ள வச்சு வீடியோ வீடியோ லாட கட்டினானுங்க. மறந்துட்டியா? இன்னைக்கு என்னடானா அவனை பீஸ் பீஸாக பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டே அவனுங்க கிட்ட பணம் இருக்கடா, அவனுங்க என்ன வேணால் பண்ணுவானுங்க. இந்த சில்லி பிரச்சனைலாம் தேவையா? இப்போ அவன் லெவலுக்கு ஆக்ஷன் எடுத்தான்னா நம்ம நிலைமை என்ன யோசிச்சியா நீ? இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதா? ஏய் என்னடா இதாக இருந்தாலும் கடைசி கட்டணுன்னு இருக்கோம், அப்போ பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லைடா. அப்படின்னா இதெல்லாம் ஊர்லேயே பண்ணிட்டு இருந்துருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளோ தூரம் வந்த? டே அங்கே நம்பி உன்னை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு, இதெல்லாம் யோசிக்கிறியாடா நீ? உனக்கும் லைஃப் மேல ஒரு அழகான காதல் இருக்கு, கனவு இருக்கு, இல்லைன்னு சொல்லு. ஈகோ பிடிச்ச பையனுங்க அழியறதுக்கு நீ கடந்து என்னமா ஆடுறானுங்க? இதெல்லாம் ஒத்து வராது. பழைய தொலைச்ச பாவத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், கேட்கிறியா? டே உன்னை தாண்டா லோன் அமௌண்ட் கைக்கு வர்றதுக்கு இன்னொரு 10-15 நாள் தான் இருக்குது. இப்போவும் ஒன்று கெட்டு போகலை. பக்கத்து ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச நெட் சென்டர் ஒன்று இருக்குது, என் ஃப்ரெண்டு தான் பிரியா. 7-8 கம்ப்யூட்டரோட லீஸுக்கு வருது, ரொம்ப சீப் தான், 2,80,000 ரூபா சொல்கிறான். உடனே முடிக்கலாம். என்ன சொல்கிறான்னு கேள். குட், பேசாமல் பாண்டி நான் சொல்கிறத கேளு சிவா. கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற சிவா? லோன் கைக்கு வந்த பிறகு அமௌண்ட் கொடுக்கலாம்ல? முடியாது, அதான் பிரச்சனையே. இன்னும் 2 நாள் அவன் யூஎஸ் கிளம்புறான், பணம் உடனே வேணுமா? என்ன பண்ணலான்னு சொல்லு, ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்திடா. திடீர்னு அவளை பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுவும் கடவுள் மாதிரி அவன் என் சுதா செஞ்ச உதவியாலடா. ஏ பேசாம அவங்ககிட்டே கேட்டா பிஞ்சிரும், வேறதா யோசிக்கலாம். அதுக்கும் அப்பா உருப்படியா ஒண்ணுமே பண்ண மாட்டேன், பின்ன என்னதான்டா செய்ய போற? டேய் ஏன்டா நாய கட்டி போட்டு சுத்தி நின்று அடிக்கிற மாதிரி என்ன சாவடிக்கிறீங்க? இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? அதை நீ தான்டா சொல்லணும். சரி விடுறா யோசிப்போம். ஹலோ சுதா, எப்படி இருக்க? ஆரிடா காலையில இருந்து கூப்பிட முடியல. ஓகே ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லையடா? ஆமா ஹாஸ்பிட்டலுக்கு போடா. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு. ஹலோ சார், நான் ஒரு ஃப்ரெண்டு பேசுகிறேன் சார், அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அர்ஜென்ட்டாக 2,80,000 தேவைப்படுது சார். சார் சார் அவனு உங்ககிட்ட கேட்க மாட்டான், வேற வழியும் இல்லை சார். சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார்
இப்படி வாடா தலையில போட்டு போறானுங்க அப்படி போ மணி நான் சுத்து நீ பேசு எல்லா மொழியிலும் நான் பாசு
கங்கிராஸ் மச்சான், இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். பழசெல்லாம் மறந்துரு, புது லைஃப் ஸ்டார்ட் பண்ற, சின்சியரா இரு. என்னடா இல்ல அண்ணனா தம்பியா, என்ன உறவடா அவன், என்னடா அவனுக்கு நான் பண்ண போறேன், எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டான், அவன் முகத்து கூட பார்க்க முடியாம இருக்கேன்டா. என்ன சென்டிமெண்டா உடுறா, இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கிட்டே தானே, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும்டா. இங்க பாரு, அவனோட சந்தோஷமே நீ லைஃப்ல நல்லா வரணும்ன்றதா, அத பண்ணிட்டு போயண்டா. ஆஹா, குத்து பார்ட்டி கூப்பிடுது, வந்துடுறேன். சிவா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, டென்ஷன் ஆகாத, என்னால மறைக்கவும் முடியல. கொஞ்சம் வெளியே வா. ஹாய். அந்த அருண் விஷயத்துல இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப. ஏன்னா கை கால் எல்லாம் முறிச்சு கூட இதுவரைக்கும் அவன் சும்மா இருக்கான்னா விஷயம் எல்லாம் இருக்காது. நீ என்ன நினைக்கிற? இன் ஃபேக்ட் அவன் பயந்து போயிருப்பான். இல்ல, அவன் உன்னை ஃபாலோ பண்றான். என்ன சொல்ற? ஆமா, நீ கவனிக்கல. எல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்தப்போ அவன் கிராஸ் பண்ணி நின்னு கவனிச்சிட்டு போனத நான் பார்த்தேன். அப்ப வேண்டாமேன்னு தான் நான் உன் கிட்ட சொல்லல, அதனால தான் சொல்றேன். டேக் கேர். சாவுதா எல்லா பிரச்சனைக்கு தீர்வுன அன்னிக்கே ரஷ்யாவுல ஸ்டாலின். தெளிவா ஒன்னு புரிஞ்சுக்கோ, என் லைஃப்ல இன்னொரு தடவை குறுக்க வந்தான்னு வெய், நீ அவட போட்டு போயிட்டே இருப்ப. என்னாச்சா? ஒரு நல்ல நாள், இன்னைக்கு கூட டென்ஷன். ஓகே, லீவ் இட், எது நடந்தாலும் சரி, விட்டு வேலையை பார்ப்போம். மறுபடி மறுபடி ஏன்டா அப்படி பண்ற? ஓகே, எல்லாம் சரியாயிடும், வா. ஆக வேண்டியது. எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு தனியா விடுங்க. ஹே, கங்க்ராட்ஸ் மது, பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பியே, நல்லா இருக்கா? உன் ஃப்ரெண்டுக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லு. இஸ் கிரேட்டா, ரொம்ப கெட்டதா சொல்ல அவன். ஹே, என்ன டல்லா இருக்க? மனசு சரியில்லை. அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போ, இல்லை மனசுக்கு பிடிச்ச போக கூடாது, எல்லாம் சரியாங்க. அதனால்தான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். என்ன விஷயம் சொல்லு மது. அழுகுறத வச்சுதான், நான் குழந்தையா இருக்கும்போது பிள்ளைக்கு பசிக்குதுன்னு அம்மாவே பால் கொடுத்துருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நீ எப்படி இருப்ப, எங்க இருக்க, எதுவுமே தெரியாது. எனக்கு எப்பப்போ என்னென்ன தேவைங்கிறத நீயே யோசிச்சு எனக்கு என்னென்னமோ பண்ணடா. அப்படிப்பட்ட ஒன்ன பார்க்காம பிரிஞ்சிருக்கேங்கிறத நினைச்சாதான் தாங்க முடியல. ஹே, இப்ப என்ன ஆச்சு? நானும் இங்க தானே இருக்கேன், உன் கூட. உண்மைதான், ஆனா எனக்கு என்னவோ பயமா இருக்குடா. ஏன், ஏண்டா? என்னை சுற்றி ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. அதான் அதுக்குள்ள உன்னை பார்த்துடணும்னு தோணுது. ஹேய், என்னடாச்சு உனக்கு? எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறப்ப அரட்ரோசர் போட்டு பக்கத்தை உட்காந்துருந்தான். ஓ, இவன் நண்பன், வாழ்க்கை முழுக்க வரப்போறான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஹைஸ்கூல் போனப்போ அவன் காணாம போயிட்டான், அங்கே இன்னொருத்த உட்காந்துருந்தான். ஓ, அவன் இல்லை, இவன் தான் வாழ்க்கை முழுக்க வரப்போறான்னு நினச்சி காலேஜ் போனப்போ அங்கே வேறொருத்தர் இருந்தான். ஹைஸ்கூல் ஃப்ரெண்டையும் காணோம். லைஃப்ல ஸ்டடீஸோட எண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, கடைசி வரைக்கும் வரப்போறான்னு அப்போ ஆனந்தப்பட்டேன். அதுவும் முடிஞ்சு வெளில வந்து பார்க்குறப்போ அவனையும் காணோம். இப்போ நீ கிடச்சிருக்க. டே மாப்பிள, எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்டா. டேய் லூசு, உன்னை விட்டு பிரிஞ்சு போன அந்த சீசன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி உன்னை விட்டு பிரிஞ்சு போகிற காலம் எனக்கு ஒரு நாளைக்கு வரும். ஆனால் அன்னைக்கு இந்த உலகத்துல எந்த மூலையிலும் நான் இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. நீ சொல்லுங்கிறதுக்காக தான் உன்னை பார்க்க வேண்டாம்னு நானும் இருந்தேன். இப்போ நீயே ஃபீல் பண்ணுறிய, எனக்கு என்னடா சொல்லு. எதுவாக இருந்தாலும் இஷ்டம் தான், எப்படி எங்கே மீட் பண்ணலான்னு சொல்லு. சொல்லுடா. பொதுவாக ஒரு இடம், அண்ணா நகர் ரவுண்ட் டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிற டவர் பார்க், ஷார்ப்பாக ஈவினிங் 5:30. ஓகே. அவனை மீட் பண்ண போறன்ற சந்தோஷத்துல கேர்லெஸ்ஸா போகாத. சந்தோஷமா?
டென்ஷனா இருக்கு டாடி. மீட் பண்ண கையோட நான் கூப்டேன்னு சொல்லி தர தரன்னு இழுத்துட்டு வா அந்த ஸ்வீட் ராஸ்கல. ஓகே டாடி. செலிப்ரேட் பண்ணணும்டா, அவனை செலிப்ரேட் பண்ணணும். ஓகே பாய். பைக்ல வந்தீங்களாடா? ஆமா. சாவி கொடுங்க. ஏண்டா காரு? அவனோட பொசிஷன் தெரியாது, எதுல வருவான்னு. கார், பஸ், சைக்கிள். ஏன் என் மது நடந்து கூட வரலாங்க? எதுக்கு ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் வேண்டாம்னு பார்க்குறேன். அதான் நம்மளும் நார்மலாக போயிட்டேன்னு வையன், மீட்டிங் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன பாய். ஓகேடா அருண், அவனை பார்த்த உடனே கையோட கூப்பிட்டு வந்துரு, நாங்களும் பார்க்கணும் அவனை. ஓகேடா. வாடா வாழ்ந்திடும் பயணத்தின் போது, உன்னை விட நண்பன் எனக்கு நீ ஏது. வாடா வாழ்ந்திடும் பயணத்தின் போது, உன்னை விட நண்பன் எனக்கு நீ ஏது. வா என்றும் போ என்றும் மெல்ல தொடங்கி, வாடா என்றும் போடா என்றும் நெருங்கி விட்டோம். நீ என்னும் நான் என்னும் வார்த்தை மறைந்து, நான் என்னும் வார்த்தையினில் இணைந்து விட்டோம். வாடா போடா வாடா, வாடா போடா வாடா, வாடா போடா வாடா. மழை துளி யாவும் நீ பெறத்தானே, வேகத்தில் இருந்து நான் குதிப்பேனே. என்னுடைய பாதை எல்லாம் சேரும் இடம் நீதான், என்னை என்று உன்னில் கண்டேன். வாடா போடா வாடா, வாடா போடா வாடா, வாடா போடா வாடா. நீ வெல்லத்தாரே, எனியைக்கோ எந்த தோல் தருவேரே. என்னுடைய காயம் எல்லாம் மறுமிடம் நீதான், உன்னை என்று என்னில் கண்டேன். வாடா வாழ்ந்திடும் பயணத்தின் போது, உன்னை விட நண்பன் எனக்கு நீ ஏது. வா என்றும் போ என்றும் வெல்ல தொடங்கி, வாடா என்றும் போடா என்றும் நெருங்கி விட்டோம். நீ என்னும் நான் என்னும் வார்த்தை மறைந்து, நாம் என்னும் வார்த்தையினில் இணைந்து விட்டோம். வாடா போடா வாடா, வாடா போடா வாடா, வாடா போடா வாடா, வாடா போடா வாடா. ஹலோ, சொல்லு மச்சி, வந்துட்டியா? ஒரு டூ மினிட்ஸ். நீ ஆன் தி வே, பக்கத்துல தான் இருக்கேன். ஒன் செகண்ட், அப்படியே எங்கே இருந்தாலும் ஓரம் கட்டு. ஏன், சைட்டில் தான் இருக்கேன், சொல்லா. இல்லை, நாம் இப்போ மீட் பண்ணி ஆகணுமா? ஏன்டா, என்னாச்சு திடீர்னு? இல்லை, எப்படி இருந்தாலும் எனக்காக நீ, உனக்காக நான், ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கும், டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் காலம் ஒரு நாளைக்கு உன்ன என்ன அதுவா மீட் பண்ண வைக்கும் போது ஏற்பாடு சந்தோஷமே வேற. அதே ரெண்டு பேரும் முழுசா என்ஜாய் பண்ணா எப்படி இருக்கும்? எதுக்கு நாமளே செயற்கையா பிரேக் பண்ணணுமான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்ல வர? இந்த ஜேர்னில ஒரு த்ரில்லிங் இருக்கும் போது எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கோங்கிறது முக்கியம்.
ஓகே அப்படிங்கறியா எஸ் இந்த உலகத்துல நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாமல மட்டும் தான் இருக்கணும் ம் இப்போ என்ன பண்ணலாம்ங்கற காலத்தோட கையில விட்டுறோம் உன்னை என்ன எங்க எப்போ எப்படி அதை மீட் பண்ண வைக்கிறதுன பாப்போம் அதான் இன்ட்ரஸ்டிங் மது அப்போ கிளம்பிடலாங்கறியா ம் ஓகே நோ ப்ராப்ளம் அம்மச்சி அப்ப நான் இப்படியே கிளம்புறேன் நீ திரும்பிடு ஓகே பை டா மது பை Vada Poda Vada Vada Poda Vada Hey Arun paathiya cha enna da cha enna da wait pannittu irukom onume sollam poran என்னாச்சு மது வரல வரல ஏன் எனி ப்ராப்ளம் நத்திங் டாட் என்னமோ தெரியல இப்ப அவனை மீட் பண்ண வேணான்னு உள்ளுணர்வு சொல்லுச்சு இந்த ஜேர்னியே த்ரில்லிங்க தான் இருக்கு காலத்தோட கையில விட்டுருவோம்னு சொன்னேன் எக்ஸப்ட் பண்ணிட்டான் ஸோ நானும் வந்துட்டேன் அவனும் போயிட்டான் என்ன ஓப்பா டென்ஷன் பண்றீங்களா ரெண்டு பேரும் எனிவே ஆக்சிடென்ட் ஆன காரோட கீ சர்வீஸ் முடிஞ்சு வெளியே நிற்குது இனிமேலாவது கேர்ஃபுல்லாக வண்டியை விட்டு சொல்லிட்டேன் ஓகே நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் ஓகே டேய் மச்சி வண்டி பக்கவா ரெடி ஆயிடுச்சு ஒண்ணுமே தெரியல டேவிட் வந்தா பசங்களா டீனங்களை வெயிட் பண்றாங்க வா போலாம் அந்த ஷட்ல போ ஏய் என்னாச்சு உனக்கு வரலையா மறந்துட்டீங்களாடா அன்னைக்கு சொன்னதுதான் அந்த காரோ நானும் எப்படி நொறுங்கணுமோ அதே மாதிரி அந்த பொறுமக்க நாய சில்ல சில்ல கையால நொறுக்கிட்டுதாண்டா எந்த கார் எடுப்பேன் அதுக்கு ரொம்ப நாள் இல்ல வரைக்கும் ஏய் அருண் அருண் ஏய் ஏய் எனக்கு என்ன இதோ சாரி நீங்க கிளம்புங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல பார்க்க கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா அப்புறம் பார்க்கணும்னு புறப்பட்டு போவீங்களா திடீர்னு பார்க்காம திரும்பி வந்துடுவீங்களா ஏன்டா இப்படி டென்ஷன் பண்றீங்க என்ன நினைச்சா தெரியல சுதா வேண்டான்னு சொன்னான் ஓகேன்னு வந்துட்டேன் ஹாய் பிரியா பாண்டின நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் எனக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஊருக்கு கிளம்பணும் அப்பா எனக்காக அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஊருக்கு போனேன்னா ஸ்ட்ரெயிட்டா எங்கேஜ்மெண்ட் தான் இந்த இருக்கு டிக்கெட் நான் ஊருக்கு போறதா இல்லையா எஸ் ஆர் நோ எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் நான் என்ன சொல்ல வரேன்னு பாண்டின உங்களுக்கு புரியுதோ இல்லையோ நான் வரேன் ஒரு பொண்ணால இதுக்கு மேல ஓபனா எப்படி பேச முடியும் கேட்டா எதையுமே முழுசா செய்ய மாட்டியா நீ ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எல்லாமே போயிட்டே இருக்கட்டும் நினைக்கிறியா டேய் பிசினஸ் ஒன்னு செட் ஆயிடுச்சு லைஃபுக்கும் சர்வைவலுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்புறம் ஏன்டா யோசிக்கிற இங்க பாரு நீ என்ன வேணா யோசி ஆனா முடிவு மட்டும் நல்லபடியா இருக்கட்டும் நான் கிளம்புறேன் ஏய் அருணுக்கு என்னடா ஆச்சு போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான் எடுத்தா சரியா பேச மாட்டேங்கிறான் அவன் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லடா என்னடா ஆச்சு அவனுக்கு சொல்லுங்களேன்டா நான் சொல்றேன் நான் சொல்றேன் போலவரு சொல்ல போறேன் ஏய் இல்ல என்னடா இது இந்த சேர் மட்டும் இவ்வளவு ஹைட்டா இருக்கு நீ சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சி சிவான்னு ஒரு பொறம்புக்கு அடிக்கடி அவன் லைஃப்ல கிராஸ் பண்ணி டோட்டலா அவனை டார்ச்சர் பண்ணுகிறாங்க சப்ப மேட்டர் அவனை போட்ட வேண்டியதானே அந்த அருண் பையனை நம்பி ஒன்னும் பண்ண முடியாது அந்த நாய் நம்மளே ரிவர்ஸ்ல திரும்பி ரிவிட் அடிப்பான் நான் வந்திருக்கிறது தெரிஞ்சும் கூட அவன் இங்க வராத அளவுக்கு அப்செட் ஆயிருக்கானா யாரா அவன் அந்த சும்மா விடக்கூடாது
ஃபாரின் கார் அஞ்சு இருக்கு. அண்ணா நகர்ல அரண்மனை மாதிரி வீடு, பங்களா எல்லாத்தையும் பூட்டி டோட்டலா செக்யூரிட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பீச்ல இருக்க ஒரு டுபாதூர் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டான்டா. அந்த அளவுக்கு டார்ச்சர். டேய், அது அவங்க அம்மா காணாம போனதுனால அந்த பிரச்சனைடா. அம்மா தான் கெடுச்சிட்டாங்க. ஓ, இவன் பிரச்சனை. இப்ப சும்மா விட கூடாதுரா, சும்மா விட கூடாது. இப்ப என்ன பண்ணலாம் மச்சி? இப்ப அவன் ஸ்பாட்டுக்கே போய் அவனுக்கு ஸ்பாட் வைக்கிறா. எனக்கு பயமா இருக்கு. அவனுங்க கும்பலா ஒண்ணு சேர்ந்திருக்கானுங்க. ப்ளீஸ் சிவா, வேணாம் சிவா, ப்ளீஸ் சிவா, இனி தேவையில்ல. நம்ம காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடலாம். ப்ளீஸ் சிவா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இதுக்கு மேல நான் சும்மா இருந்தேனா? உன் சுடிதார நான் தான் போட்டுக்கணும். இல்ல பா, அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சிவா விடு, விடு. எனக்கு பதில் சொல்லிட்டு போ. உன்னை நம்பி இருந்த எனக்கு தேவையா இது? சொல்லடா, போயிடு. சிவா, சொல்லு சுதா, எப்படிடா இருக்க? நல்லா இல்லடா. என்னாச்சு? ஏய் ப்ராப்ளம்? என்ன சுத்தி ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, வாழ்வா சாவாங்கிறதா? இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும். டேய், என்ன சொல்ற? ஒன்னும் கேட்காத, ப்ளீஸ். இன்னும் 1 hour கழிச்சு எனக்கு கால் பண்ண. உன் கால் நான் அட்டன் பண்ணனா? கொஞ்சம் எனக்காக 14-15 minutes நீ வெயிட் பண்ணணும். ஹேய், அப்படி எடுக்கலனா உனக்காக எத்தனை ஜென்மானாலும் நான் வெயிட் பண்ணுவேன். மன்னிச்சிடு. எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உடனே வரேன்.
மது சுதா சுதா Thank you, please, Madhu.